அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூ சர்வே பிரிப்ரேஷன் குரூப் ஃபோருக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் கொடுத்துருந்தோம் பதினெட்டு கிழக்கு நூல்களில் திரிகடகம் மற்றும் ஆசார கோவை இந்த ரெண்டு நூல்களை பற்றி ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் சாரி இருபது கொஸ்டின் கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்சர் கேட்டால் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் இதற்கான மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் பக்கத்தில் பிடிஎஃப் உங்களுக்கு வெளியிட்றாங்க அதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ ஆன்சர்கே பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ பர்பஸ் ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் விட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் எழுதி இருப்பீங்க உங்களுடைய ஆன்சர்க்கு செக் பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா விளக்கத்தோடு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரிவிஷன் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ முதல் கேள்வி திரிகடகத்தை ஏற்றியவர் யார் ஸோ திரிகடகத்தை ஏற்றியவர் யார் நல்லாதனார் அப்படிங்கிறவர் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நீங்கள் அதுதான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆப்ஷன் பி நல்லாதானார் என்பது சரியான ஆன்சர் முதல் கொஸ்டின் இது ரெண்டாவது கொஸ்டின் த்ரீ என்ற சொல்லின் பொருள் என்ன ஸோ அதாவது த்ரீ அந்த த்ரீ கடகத்தில் உள்ள த்ரீ அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்னென்னு கேட்குறாங்க இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்று அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சராக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மருந்து பொருட்கள் சொல்லியிருப்பாங்க எனது திரிக சாரி திப்பிலி மிளகு சுக்கா அந்த மூணு சொல்லியிருப்பாங்க ஓகே அந்த மூணு மருந்து பொருட்களானது திரிகடகம் அதே பேரில் பார்த்தீங்கன்னா நூலும் அமைஞ்சிருக்கும் ஸோ ஆப்ஷன் பி மூன்று என்பது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி திரிகடகம் கூறும் மருந்தில் பொருந்தாதது நான் சொன்னேன் இல்லையா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா திரிகடகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மருந்து மருந்து பொருட்கள் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வராது ஸோ மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் டி ஏலக்காய் என்பது சரியான ஒன்று நான்காவது கேள்வி திரிகடகத்தின் கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடுகிறது நாலாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் கடவுள் வாழ்த்து யாரை பற்றி பாடுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி திருமாலை பற்றி பாடக்கூடியது தான் திரிகடகத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாடல் ஆப்ஷன் சி திருமால் ஐந்தாவது கொஸ்டின் திரிகடகத்தில் எத்தனை அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ முந்நூறு ஸோ கிட்டத்தட்ட திரிக்கிடக்கத்தில் முந்நூறு அறக்கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ முந்நூறு என்பது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி நட்பின் கொழுநனை பொய் வழங்கின் இல்லாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி திரிகடகம் நல்லாதனால் இயற்றிய திரிகடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும் ஆப்ஷன் டி கடுகம் என்பது சரியான ஆன்சர் அடுத்து கடுகம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று திரிகடகம் இக்கொல்ட்டு சுக்கு ப்ளஸ் மிளகு ப்ளஸ் திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடியது திவகாரணிகள்னு சொல்லியிருக்காங்க கூற்று ஒன்றில் ரெண்டாவது கூற்று பாருங்கள் மருதின் பெயரால் பெயர் பெற்ற நூல் மூன்றாவது கொடுத்து பாருங்க கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி முப்பத்தஞ்சு பாடல்கள் உள்ளது ஸோ ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அனைத்தும் சரி திரிகடகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்ளி அந்த மூணும் சேர்ந்ததுதான் திரிகடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது துவகாரணி நிகண்டு மருந்தின் பேரால் பெருபட்ட நூல் ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸோ கணவன் மனைவி பற்றி ப முப்பத்தஞ்சு பாடல்கள் பார்த்திங்கன்னா திரைக்கிடக்கத்தில் இருக்குது ஸோ ஆப்ஷன் பி அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்லையுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் இந்த கூட்டுக்களிகளில் பார்த்திங்கன்னா எல்லா கூற்றுமே சரியாக இருக்கத்தான் சான்சஸ் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு கூட்டரும் சரி இல்லை அனைத்து கூட்டரும் சரி இந்த மாதிரி கேள்விகள் தான் வைப்பாங்க ஓகேவா ஸோ அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மற்றபடி இந்த தமிழ் அல்லது மாதிரி ஜிக்கிறது வச்சுக்கோங்களேன் அனைத்து கூற்றும் சரி அப்படிங்கிற பர்சன்டேஜ் தான் வரும் மற்றபடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி திரிகழகத்தில் எத்தனை பாடல்கள் முறையே நன்மை தீமை தரபவ என கூறப்பட்டுள்ளது அதாவது முதல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நன்மை தரக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை இரண்டாவது இருக்கக்கூடிய பார்த்திங்க அப்படின்னா தீமை தரப்புடைய பாடல்களின் எண்ணிக்கை ஸோ எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறுபத்தி ஆறு நன்மை தரக்கூடிய பாடல்களும் முப்பத்தி நான்கு தீமை தரக்கூடிய பாடல்களும் கூறப்பட்டுள்ளது அறுபத்தி ஆறு நன்மை முப்பத்தி நாலு தீமை ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாமா கடுகம் என்பதன் பொருள் என்ன ஸோ ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா காரமுள்ள பொருள் கடுகம் அப்படின்னா உறப்பான அதாவது காரமுள்ள பொருள் என்று அர்த்தம் ஸோ ஆப்ஷன் டி காரமுள்ள பொருள் என்பது சரியான ஆன்சர் அதாவது மேலே பார்த்தோம் திரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கடுகம் அப்படிங்கிறது பொருள் பார்த்தீங்கன்னா காரமுள்ள பொருள் நம்ம மேலே பார்த்த திப்பிலி அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு இந்த மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா காரமுள்ள பொருளாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மூன்று காரமுள்ள பொருள் அப்படிங்கிற பொருள் கொண்டது தான் திரிகடகம் அப்படிங்கிற பாடல் ஸோ அதே மாதிரி அந்த பாடல் கருத்துக்கள் இருக்கும் பத்தாவது கேள்வி திரிகடகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு பத்தாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நூறு ஸோ நூறு பாடல்கள் கொண்டது தான் இந்த திரிகடகம் ஆப்ஷன் பி நூறு பாடல்கள் பதினோராவது கேள்வி கூற்று கேள்வி ஓகேவா அதாவது அந்த இயற்றிய நல்லாதனார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரை சார்ந்தவர் கூற்று இரண்டு பாருங்கள் இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஸோ பதினோராவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி அதாவது நல்லாதனார் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா சாரி தோல் அடு நல்லாதான் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று உண்டு அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து போர் வீரராக இருக்க சொல்லி ஒரு கூற்று உண்டு ஓகேவா ஸோ ரெண்டுமே சரியானதாக இருக்கும் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று இரண்டு சரியான கூற்றுகள் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி விருந்தினர் மூத்தோர் பசு சிறை பிள்ளை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆசார கோவை மேலே பார்த்து பார்த்தீங்கன்னா திரிகடம் எல்லாமே இன்னும் வரக்கூடிய கேள்விகள்லாம் ஆசார கோவை சார்ந்தது இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆசார கோவை பதிமூணாவது கேள்வி ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பெருவாயின் முள்ளியார் இது ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன் முள்ளுனா என்னது நம்ம ஆண் கத்துவோம் இல்லையா ஆசோதா அம்மான் கத்துவோம் அல்லது ஆண் கத்துவம் ஆனால் என்னது பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை ஆப்ஷன் டி பெருவாயின் முள்ளியார் என்பது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி கோவையை பற்றிய கூட்டுகளில் சரியானது கூட்டு ஒன்று பாருங்கள் நீராடல் ஆடை அணிதல் உணவு முறைமை உண்ணும் திசை ஆகியவை கொல்லத்தக்க ஆசாரம் கூற்று பாருங்க எச்சிலுடன் செய்யத்தகாதவை நின்று கிடந்தது உண்ணாமை ஆகியவை தள்ளத்தக்க ஆசாரம் சொல்லி கூட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடலில் அந்த நம்ம வந்து இப்போ வகுப்பு பார்க்கும்போது பார்த்துருப்போம் ஆசார கோவின் பெயர் வர காரணம் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம் அதிலிருந்து இந்த கூற்று இருக்கும் ஓகேவா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பதினான்காவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி அதாவது அந்த ஆசார கோவை பாடல்களை செய்யத்தக்கன்னு சொல்லி ஒரு சில விஷயம் கூறியிருப்பாங்க ஆசிரியர் அதுமாதிரி இதில் செய்யக்கூடாத ஒ பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லியிருப்பார் அது அப்படி தான் இந்த ரெண்டு கூட்டு கொடுத்துருப்பாங்க அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும் பதினாலுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஆசாரம் என்பதன் பொருள் என்ன ஸோ ஆசாரம்னு என்னது ஆப்ஷன் சி ஒழுக்கம் என்று பொருள் ஆசாரம் ஆசாரமாக இருக்கும்னு சொல்லுவாங்களே இப்போ வந்து பிராமின் சொல்லுவாங்க ஆசாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆசாரம் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி ஒழுக்கம் அடுத்து ஆசாரக்கோவையின் கடவுள் வாழ்த்து பாடல் யாரை போற்றி பாடுகிறது பதினாறாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிவன் சிவனை பற்றி போற்றி பாடக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா ஆசார் கோவிலில் கடவுள் வாழ்த்து பாடலாக ஆசிரியர் பாடியிருப்பார் ஸோ ஆப்ஷன் ஏ சிவன் பதினாறாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ சிவன் அடுத்து பதினேழாவது கேள்வி கூற்று கேள்வி ஓகேவா ஆசார பற்றிய கூற்றுகளில் சரியானது கூற்று ஒன்று சுகர சுமிதி அண்ட் போதாயன தர்மசூத்திரம் என்ற இரு வடமொழி நூல்களில் சாரம் ஆகும் கூற்று இரண்டு ஒழுக்கங்களை அடுக்கி கூறுகிறது கூற்று மூன்று பல வெண்பாக்களால் கலந்து பாடப்பட்ட நூல் மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க மூன்றுமே சரியா அப்படிங்கிறத பார்க்கணும் பதினேழாம் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியான கூற்று தான் ஸோ இந்த ஆசார கோவைங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழில் எழுந்த நூலான் கேட்டிங்கன்னா தமிழில் முழுமையாக எழுந்த நூல் கிடையாது வடமொழி நூல்களான சுகர சுருதி மற்றும் போதையான சர்ம சூத்திரம் அப்படிங்கிற நூலில் இருந்து கொஞ்சம் எடுத்திருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இதனுடைய பெயர் விளக்கம் ஆசாரக்கோவை அப்படிங்கிறது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கங்களை அடிக்க கூறுகிறது அப்படிங்கிறது பொருள் வரும் அது சரிதான் கூற்று மூன்று பார்த்திங்க அப்படின்னா வெண்பவால் பாடப்பட்டது ஆனால் பல வெண்பாக்கள் ப வெண்பாக்களில் வகை உண்டு அந்த வகையில் பல வெண்பாக்கள் கலந்து பாடப்பட்டது இந்த ஆசாரக்கோவை இதை பொறுத்த வரைக்கும் கூற்று மூணுமே சரியானதாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து பதினெட்டாவது கேள்வி வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளான் என்பான் கடன்பட வாளாதான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இது பார்த்திங்க அப்படின்னா ஆசார கோவிலில் இடம்பெற்ற ஒரு முக்கியமாக சாரி ஒரு சொல் பண்ணுங்கள் வேளாளன் என்பான் ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகடகம் ஓகேவா பதினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா திரிகடகம் ஆப்ஷன் பி திரிகடகத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான பாடல் வரி தான் இந்த பாடல் வரி ஆப்ஷன் பி திரிகடகம் என்பது சரியான ஆன்சர் அடுத்து செரு அடுதல் நல்லாதான் என்ற வரிக்குரியவர் முன்னாடி சொல்லணும் இல்லையா மேலே எங்கேயும் பார்த்தோம் நல்லாதனார் யார் திரிகேடுக்கு ஏற்றவர் நல்லாதனார் அவரை பற்றி ஒரு வரி தான் இந்த செரு அடுதோல் நல்லாதான் இந்த வரிக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரன் அப்படிங்கிறது மீனிங் சொல்லிட்டு நம்ம பாடல் அதாவது வகுப்பு பார்க்கும்போது பார்த்துருப்போம் ஸோ அப்போ நல்லாதனார் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் ஆன்சர் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி நல்லாதனார் அடுத்து லாஸ்ட் கேள்வி இருபதாவது கேள்வி உன்பொழுது நீராடி உண்டலும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஸோ இருபதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி திரிகடகம் திரிகழத்தில் இடம் பெற்ற ஒரு வரி தான் பார்த்தீங்கன்னா இந்த உன்பொழுது நீராடி உண்டலும் இதே மாதிரி ஒரு ஒரு எங்கே வரும் இதில் வரும்னா ஒரு புறநான உரை நினைக்கிறேன் ஓகேவா நீரா சாரி ஓகே உன்பொழுது நீராடி உண்டலும் அப்படி ஒரு மணிக்கிற வரி இதே மாதிரி சேம் ஒரு வரி உண்டு அதனால் உங்களுக்கு கூட அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வரி வச்சுருந்தேன் ஓகேவா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா திரிகடத்தில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு பாடல் வரி ஆப்ஷன் சி திரிகடகம் ஸோ இருபது கேள்விகள் முடிஞ்சது ஓகேவா ஸோ உங்களுடைய அந்த ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துருந்தா நிறைய பேர் எளி எளிதான்னு கொடுத்துருந்தீங்க கடினம் கொடுத்துருந்தீங்க ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஓகே கொஞ்சம் வேலை பழம் கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால தொடர்ந்து வீடியோவோ டெஸ்ட் எதுவுமே கொடுக்க முடியல இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ எல்லாம் நம்ம சேனல் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஃபோர் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கான மார்க் லிஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு போடுற வீடியோவும் போடுறோம் ஓகேவா ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா வந்து பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலும் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இருப்பா டெலிகிராம்